சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்கள் கஞ்சி கலையம், பால்குடம், அக்னி சட்டி, முளைப்பாரி எடுத்து வந்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் கைகளால் அன்னையின் திருவுருவச் சிலைக்கு பாலால் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ களரொளி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவையொட்டி திருவிதி மற்றும் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீற்றிருந்த அம்மனுக்கு பக்தர்கள் தங்கள் முதுகில் அலகு குத்தி கயிற்றில் ஆகாய மார்க்கமாக பறந்து சென்று மாலை அணிவித்தனர். இதனையடுத்து தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றம் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கஞ்சி கலையம் எடுத்து ஊர்வலமாகச் சென்று அம்மனை வழிபட்டனர். அப்போது சியாமலாதேவி ஆலயத்திலிருந்து ஓம் சக்தி என கோஷமிட்டபடியும் அருள் வந்து ஆடியும் பக்தர்கள் ஊர்வலமாக வந்து அம்மனை தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவையொட்டி அம்மனுக்கு மஞ்சள் நீராட்ட விழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்யப்பட்ட பின்னர் தெருக்களில் முறைமாமன்கள் மீது பெண்களும் முறைப்பெண்கள் மீது ஆண்களும் மாற்றி மாற்றி மஞ்சள் தண்ணீரை ஊற்றி உற்சாகமாக கொண்டாடினர். தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலய தங்கத்தேர் திருவிழாவில் 5ஆம் நாள் நிகழ்வாக நற்கருணை பவனி நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவின் அருள் பாடல்களை பாடியபடி ஊர்வலமாகச் சென்றனர். தொடர்ந்து பந்தல் ஆசீர்வாத நிகழ்ச்சியும் நடைபெற்றது.